ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த நல் வாழ்க்கை துணை அமைய எங்களுடைய வாழ்த்து. நாங்கள் இன்றைய வரன் பற்றி பார்ப்போம். பெயர் பார்த்தீங்கன்னா உமா. எங்களோட வயசு 35 ஆகுதுங்க. எங்களோட ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஏ ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டெக்ஸ்டைல் ஷாப் சொந்தமாக வச்சுருக்காங்க. நல்ல ஒரு இன்கம் வந்துட்டுருக்குங்க. எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல வசதியானவங்க. உடன் பிறந்தவங்க ஒரு தம்பிங்க, அவருக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க. ஸோ இவங்களுக்கு இவங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைடுலேருந்து வந்தால் சொத்து ஓரளவு இருக்குதுங்க. அதனால் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, படிச்சிருந்த இருந்தாலும் பரவாயில்ல, படிப்பு கம்மியாக இருந்தாலும் ஓகே, ஒரு சுமாரான வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும்னு மட்டும்தாங்க எதிர்பார்க்குறாங்க. ஜாதி தன்னுடையதாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் ஜாபில் தாங்க இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேயே தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா யசோதா. இவங்களோட வயசு 39 ஆகுதுங்க. எங்களோட ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இப்போதைக்கு எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. ஆனால் இவங்க ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க தாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஏற்கனவே திருமணமாகி கணவரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் கணவரை பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஸோ அதனால தாங்க இப்போதைக்கு வேலைக்கு எதுவும் போகலைங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு ஓரளவு வீடு நிலம்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. ஒரு ரெண்டு சொந்த வீடு மட்டும்தாங்க இருக்குது. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. அக்காவுக்கு மட்டும்தாங்க திருமணம் ஆகியிருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஓரளவு ஒரு சுமாரான வேலையில் இருந்தால் போதும், ஓரளவு கொஞ்சம் காடு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கிற நல்ல ஒரு மனமான வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் ஜாப்ல தாங்க இருக்காங்க. இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மெயிலிடியை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா வனிதா. இவங்களோட வயசு 34 ஆகுதுங்க. எங்களோட ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செட்டியார் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மேனேஜராக ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் வச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல வசதியானவங்க தாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா ஒரு தம்பிங்க. அண்ணாவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, தம்பிக்கும் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா தன்னை போலவே பிஇ அல்லது எம்இ முடிச்சிருக்கிற ஒரு நல்ல ஒரு மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி வசதியெல்லாம் முக்கியம் இல்லை, ஓரளவு சுமாரான மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஓரளவு நல்ல வசதியாக இருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை இருக்குதுங்க. ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மெயிலிடியை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற திருமண வரன்கள் பற்றிய இலவச பதிவுகளை உடனுக்குன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குன்னே உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.